உருவாக்க யோசனை சொல்லுங்க. கதைக்குள்ள போலாமா? காடு காடுங்கிறாங்களே, அது எப்படி நாம உருவாக்குறது அப்படின்னு ஒரே யோசனையா யாழினி பாப்பாவுக்கு. அவ 3ஆம் வகுப்பு படிக்கிறா. அவளுக்கு காட்டை உருவாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சான். அப்ப அவங்க வீட்டு மரத்துக்கு வெளியே இருந்த ஒரு குயில் மரத்துல இருந்து கூ கூ அப்படின்னு கத்துச்சான். அப்புறம் யாழினி பாப்பா குடுகுடுன்னு குயில்கிட்ட வந்து, குயிலக்கா குயிலக்கா, எனக்கு ஒரு ஆசை அப்படின்னாலாம். என்ன ஆசை அப்படின்னு கேட்டுச்சான் குயிலக்கா. எனக்கு காட்டை உருவாக்கணும், அதுக்கு யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அந்த குயிலக்கா சொல்லிச்சான், எல்லா மனிதர்களும் காட்டை அழிக்கணும்னு பார்க்குறாங்க, ஆனால் உனக்கு என்ன காட்டை உருவாக்கணுங்கிற ஆசை அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பாப்பா சொன்னாலாம், இல்லை அந்த காடு அதை எப்படி தான் நாமளும் உருவாக்குறதுன்னு பார்க்கலான்னு கேட்டேன், உங்களுக்கு ஏதாச்சும் யோசனை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாலாம் யாழினி பாப்பா. அதுக்கு குயில் சொல்லிச்சான், காடா காட்டை எப்படி உருவாக்குறது அப்படின்னு இழுத்துச்சான். அதுக்கு அந்த யாழினி பாப்பா கேட்டாலாம், ஏங்கா இழுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு எந்த யோசனையும் இல்லையா அப்படின்னு சொன்னாலாம் யாழினி பாப்பா. அதுக்கு அந்த குயில் சொல்லிச்சா, நீ வேணா காகத்துக்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு. ஆ சரிக்கா அப்படின்னு யாழினி பாப்பாவும் காகத்துக்கிட்ட வந்தாலாம். அப்போ காகத்துக்கிட்ட, எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு கேட்டாலாம் யாழினி பாப்பா. அதுக்கு அந்த காகம் சொல்லிச்சா, உனக்கா என்ன ஆசை, கண்ணுக்கு மை வேணுமா அப்படின்னு கேட்டுச்சா காகம். அதுக்கு யாழினி பாப்பா சொன்னாலாம், இல்லை எனக்கு கண்ணுக்கு மையெல்லாம் வேணாம், காட்டை உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு யோசனை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அந்த காகம், காட்டை உருவாக்கணுமா, அதுக்கு யோசனை வேணுமா, காடை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னுச்சா காகம். அதுக்கு யாழினி பாப்பா, அப்போ உருவாக்க முடியாதா அப்படின்னாலாம். அதுக்கு அந்த காகம் சொல்லிச்சா, உங்க வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு யாழினி பாப்பா சொன்னாலாம், இருக்கே அப்படின்னு. சரி நான் கொஞ்சம் விதைகள் தரேன், நீ அந்த விதைகளை அந்த மண்ணில் போட்டு விடு, அப்போ அதிலருந்து செடிகள் முளைக்கும், அப்போ அந்த செடிகளில் பூ பூத்து தட்டான்கள் வரும், பட்டாம்பூச்சி வரும், நிறைய வண்ணத்து பூச்சிகள் வரும், அது கூட நீ ஜாலியாக விளையாடலாம். ஆனா ஒன்று, அது காடு கிடையாது, அது பேர் தோட்டம் அப்படின்னு சொல்லிச்சான் காகம். சரி பரவாயில்ல அப்படின்னு யாழினி பாப்பா சொல்லிட்டு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காகம் வந்து யாழினி பாப்பாவுக்கு ஒரு சில விதைகள்லாம் கொடுத்துச்சான். அப்போ யாழினி பாப்பாவும் சரின்னு இலைகள்லாம் வாங்கி அவங்க வீட்டு தோட்டத்தில் அந்த விதைகள் எல்லாத்தையும் தூவினாலாம். அப்புறம் அது எல்லாத்தையும் மண் போட்டு மூடிட்டு கொஞ்ச நாள் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாலாம். கொஞ்ச நாளில் அந்த பூச்செடிகள் எல்லாமே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வளர்ந்து பெருசாகி அதில் நிறைய பூக்கள்லாம் பூத்து, அந்த பூக்களில் இருக்க தேனை குடிக்கிறதுக்காக தட்டான் பட்டாம்பூச்சி இது தேனி இது போல் நிறைய வண்ணத்து பூச்சிகள் வந்துச்சான். அது கூடலாம் தினமும் பள்ளிக்கு போயிட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே அந்த வண்ணத்து பூச்சிகள் கூட எல்லாம் யாழினி பாப்பா விளையாடுவாளாம். இதோட இந்த கதை முடிஞ்சுது.